ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் மகாஸ் சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது நான் கேபேஜ் பராத்தா எப்படி செய்யறதுன்னு ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க, டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். கேபேஜ் பராத்தா செய்யறதுக்கு ஒரு சின்ன துண்டு கேபேஜ் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஃப்ரெஷ்ஷா வாங்கின கேபேஜ். இத வந்து ஃபைனா நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இது கூட வந்து பிங்க் salt கொஞ்சமா சேர்த்து அப்படியே ரெஸ்ட்ல வச்சிரணும் ஒரு 10 to 15 minutes. இப்போ பாருங்க, ஒரு 15 minutes போல ஆயிடுச்சு. இந்த கேபேஜ் வந்து நல்லா பிழிஞ்சி அதல உள்ள தண்ணி வந்து நிறைய இறங்கி இருக்கும். அதனால only கேபேஜ் மட்டும் நம்ம பிழிஞ்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கறேன். இது கூடவே ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பராத்தாக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கேபேஜ்லயும் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக ஃபைனா சாப் பண்ண பச்சை மிளகாய் வந்து ஒன்று சேர்த்துக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து மிளகு தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். காரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஒரேடியா தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா கோஸ் கேபேஜ்லயும் தண்ணி விடும். ஸோ பார்த்து நீங்க பிசைஞ்சி வச்சுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நான் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நிறைய சேர்க்கல, சேர்த்து நல்லா பிசைஞ்சி வச்சிருக்கேன். பாருங்க, மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சி வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிறேன். மாவை எடுத்து திரட்டி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம தவால போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, தவா நல்லா காஞ்சிடுச்சு. நான் பராத்தா போட்டுக்கிறேன். நெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம கேபேஜ் பராத்தா. இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் வச்சு சாப்பிடலாம். சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிடலாம். வேணுன்றவங்க கொஞ்சமாக தயிர் எடுத்துக்கலாம். இது வந்து அப்படியே சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதில் மிளகு தூள் சேர்த்துருக்கோம். கேபேஜில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து வெயிட் லாஸுக்கு சப்போர்ட் பண்ணும். கேபேஜ் வந்து ஒரு குருசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ். நீங்கள் வந்து தைராய்டு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க குருசிஃபெரஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. சப்போஸ் நீங்கள் தைராய்டு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கேபேஜ் வந்து வெயிட் லாஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரீன் மகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.